ஹலோ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டிஎம்எல்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இவங்க கிளம்பிட்டாங்க. எங்க கிளம்பிட்டீங்க நீங்க? நான் பார்லருக்கு கிளம்பிட்டேன். எனக்கு கிளைண்ட் ஆன் தி வே, ஸோ நான் கீழே போறேன். அண்ட் இவங்க வந்து எனக்கு ஒரு பிசினஸ் ஒர்க் இருக்கு, அதையும் முடிக்க போறேன். இதுக்கு நடுவில் என்னென்னலாம் நடக்க போகுது? என்னென்னலாம் நடக்குது இதுக்கு நடுவில்? நீங்கள் ஃபுல் டே என்ன நடக்குது, நாங்கள் ஃபுல் டே என்ன பிளான் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றது தான் எங்கள் விலாகை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்தேன். எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. இவங்க தான் எக்ஸாம் பரிதாபங்களோட ஹீரோயின். இவங்க தான் அவங்களுக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்வாதி ஹாய் சொல்லு. ஹாய். எப்படிமா போகுது எக்ஸாம்லாம்? என்ன எக்ஸாம் இன்னைக்கு? ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அம்மா தான் பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்னால் பெருசாக எதுவும் இல்லை, பட்டர் காஃபி நாங்கள் குடிக்கிறது. ஸோ அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க தான் போட்டு தருவாங்க. ஸோ இன்றைக்கி இது தான் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் அம்மா அவளுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் போய் கொடுக்க வேண்டியது ஏன் அம்மா வேலை வாங்குறீங்கன்னு. அது லேடிஸ் பியூட்டி பார்லர்ன்றதுனால நான் போக முடியாது, உள்ளே வர கிளைண்ட் இருக்காங்க. ஸோ அதனால் அம்மா தான் கொடுப்பாங்க. நானும் கிளம்பிட்டேன். இப்போ ஒரு 2 மணி நேரம் எனக்கு வேலை இருக்குது. அந்த 2 மணி நேரத்தில் நான் போய் என் ஒர்க்கை முடிச்சுட்டு வரக்குள்ள அவங்களுக்கும் ஒரு 2.5 மணி நேரம் வேலை இருக்குது, அவங்களும் முடிச்சிருவாங்க. அவங்க பார்லரில் ஒரு 2 கிளைண்ட் வந்திருக்காங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கோம். அது எங்கன்றதை கண்டிப்பாக அப்போ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் இருங்க, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுறேன். சேம் அதே பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புல்லட் காஃபி. நானும் இந்த வெயிட் லாஸில் தான் இருக்கேன், குறைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்குது, இன்னும் ஒரு 4 கிலோ குறைக்கணும். ஸோ அதனால் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் ஒன்று நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னா, நிறைய பேர் வந்து லவ் ஸ்டோரி சொல்ல சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்லுவேன், கொஞ்சம் நாட்கள் போட்டும்னு நான் நினைக்கிறேன். எதுக்காகனா, டிக்டாக்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் யார், என்ன பண்ணுறோம், என்ன ப்ரொஃபஷன், என்ன எங்கள் வீடியோஸ்னால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது. நிறைய வீடியோஸ், நல்ல நல்ல வீடியோஸ்லாம் கொடுத்துருக்குன்ற விஷயம்லாம் அங்கே டிக்டாக்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இப்போ யூடியூப்பில் நாங்கள் புதுசுன்றதுனால நிறைய புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எங்களை பிடிக்கிற நேரம் வரணும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் நாட்கள் போகட்டும்னு நினைக்கிறேன். அந்த அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் உள்ளே வந்த உடனே வந்து என்னோடய லவ் ஸ்டோரி சொன்னால் அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. கொஞ்சம் நாட்கள் போய் நம்ம என்ன பண்ணுறோன்றது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக லவ் ஸ்டோரி சொன்னால் அவங்களுக்கும் பிடிக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அந்த லவ் ஸ்டோரியில். ஒரே ஒரு இன்ட்டு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேனே, வாட்ஸ்அப் இல்லாத அப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அப்போ நிறைய 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 மெமரிஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லவ் ஸ்டோரி சொல்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ நான் இந்த 2 மணி நேரம் ஒர்க்கை முடிச்சுட்டு நானும் அவங்களும் சேர்ந்து உங்ககிட்ட மறுபடியும் பேசுகிறேன். ஓகே, நான் கிளம்பிட்டேன். வெள்ளக்குட்டி என்ன பண்ணுறீங்க? விளையாடுறீங்களா? எக்ஸாம் எப்படி போச்சு இன்னைக்கு? என்னமா இழுக்கிற, பாஸ் ஆயிடுவியா? சரி சரி, அப்ப வெளில போறேன். எதை வாங்கிட்டு வரணுமா? வெளியில போய் போக கூடாது, சரியா? போறதுதான் நம்ம சேஃப்டியா மாஸ்க் எல்லாம் போட்டு நீ. அது இல்லாம ஒரு விஷயம், நம்ம வெளியில போறோம் இன்னைக்கு, ஒரு இடத்துக்கு போறோம். அது நான் உனக்கு சொல்றேன். பை பை. என்னோட
ஸோ என்னோடய வேலை முடிஞ்சிச்சு அண்ட் என் ஹஸ்பண்டும் வந்துட்டாரு. நான் வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முட்டை ஆம்லேட்டும் சிக்கன் கறியும் வச்சு சாப்பிட்டோம். அதாவது உப்பு கறின்னு சொல்லுவாங்க, அந்த உப்பு கறி செஞ்சு சாப்பிட்டோம். இதோட ரெசிபியை நான் வந்து நாளைக்கு இல்லை நாளானிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இப்போ வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கனால எங்கள் அத்தை தான் எனக்கு உப்பு கறி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. நான் இப்போ தான் ஷாப்லேருந்து மேலே போயிட்டு சரி செஞ்சு வச்சுருந்தாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதை அதோட ரெசிபி நான் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிளம்பலாமா? ஓகே. ஸோ ஸ்டார்டட். ஹலோ. ஹாய். காலையில் பார்லர் ஒர்க் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ நான் எங்கே மூவ் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கம்மிங் வீக் ஃபுல்லாக எனக்கு 20th தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் ப்ரைடல் புக் ஆகிருக்கு. ஸோ ஒரு சில முக்கியமான பொருள்லாம் இல்லை, அது வாங்கிறதுக்காக தான் எக்ஸ்போர் போயிட்டுருக்கேன். அண்ட் பேக் சைடில் பாருங்கள் யார் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் அண்ணி இருக்காங்க என் பக்கத்தில். சுவாதி ஹாய் சொல்லு. ஹாய். அது ரெண்டாவது பொண்ணு ப்ரீத்தி, ஹாய் சொல்லுமா. ஓகே. அது இந்த இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள வந்து ட்ரா பண்ணுறதா போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு எக்ஸ்போர் வரைக்கும் வேலை இருக்குது. ஸோ அப்படியே அவங்களையும் ட்ரா பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின் தான் பிளான். அண்ட் அதே சமயத்தில் இந்த ட்ராவலையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். அண்ட் அது இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, காஃபி ஷாப்பில் இருக்கோம். பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம், வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிளாக் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜி டவுனாக இருக்குது, கொஞ்சம் எனர்ஜியை ஏற்றிட்டு மூவ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பார்க்கலாம். வந்துட்டோம், டின்னரும் ரெடி ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிட போறோம். என்ன சாப்பிடுறீங்க? வந்து எக் ஆம்லேட், மட்டன் பீசஸ், அப்புறம் கேஷுவல வந்து ஃப்ரையா, கேஷு ஃப்ரையா ஏதோ டிஷ் செஞ்சிருக்காங்க. சரி சரி, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே. கிளம்பிட்டோம். பாப்பா வந்து எங்க கூட வரல. காரணம் என்ன அப்படின்னா, அவளுக்கு ஆன்லைன் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. சுவாதி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் பண்ணா. இன்னைக்கு ஃபுல் ஸ்டடிஸ் அவளதான் சொல்லி கொடுத்தா. நல்லா இன்னைக்கு எக்ஸாம் எழுதியிருக்கா. அவள் சொன்னால் சுவாதி கிட்ட எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால, எனக்கும் கண்டினியூஸாக வந்து பார்லர் ஒர்க் அண்ட் ப்ரைடல் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸ்டடீஸில். அதனால நான் பாப்பாவை அண்ணி வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். அவள் வந்து 31st வரைக்கும் அவளுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. அவளோட ஸ்டடீஸ் தான் முக்கியம் இல்லையா? ஸோ 31st வரைக்கும் அவள் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கேன். அவள் ரொம்ப இடத்துலலாம் யார் எங்கேயுமே இருக்க மாட்டாள். இருக்கிற ரெண்டே ரெண்டு இடம், ஒன்று எங்கள் அம்மா வீடு, இன்னொன்று வந்து எங்கள் அண்ணி வீடு, அதாவது அவங்க அக்கா வீடு. இந்த ரெண்டு வீட்டில் மட்டும்தான் அவள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாள், நான் அவங்க இருப்பாள். ஸோ அதனால் அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். நாங்கள் இப்போ மூவ் பண்ணிட்டோம், போயிட்டுருக்கோம். என் வீட்டுக்கு போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
இட்டுக்கு வந்தாச்சு, நில வந்தாச்சு. இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். செம மழை, பயங்கரமான கிளைமேட்டு. இந்த டே முடியறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும், அதை செஞ்சிடலாமா? ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க கோச்சுப்பாங்க, போய் பாப்போமாங்களே. வாங்க பாக்கலாம். வந்துட்டார்ல. ம், சாப்பிடு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நாங்க சாப்பிடுறோமோ இல்லையோ டெய்லி அவங்களுக்கு வச்சிடணும், இல்லைன்னா எங்களை விடவே மாட்டாங்க. அவங்க வெளியே வந்து நின்றுவாங்க. நான் காரை நிப்பாட்டின உடனே ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறம் மேல போயிட்டு வந்தோடனே ஆளை காணும், அப்புறம் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டா. ஸோ இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கும். கண்டிப்பா இன்னைக்கு ஃபுல் டே எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பிளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் எங்களோட ரெகுலர் வீடியோ உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். நன்றி.